ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. துளராசி தூவும் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை. நிச்சயமாக வந்து உங்களுடைய செயலை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வந்து ஒரு நடுநிலை நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களை பொறுத்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை கட்டி காக்கக்கூடிய ஒரு மதிப்புக்குரியவர்களாக இருப்பாங்க. அவ்வளவா எந்த விஷயத்துலேயுமே வந்து சரியான விதத்தில் மட்டும்தான், அதாவது சரியான பாதையில் செல்வதை மட்டுமே விரும்புவாங்க. தவறான பாதையில் செல்வதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. தான் கூட சேர்ந்தவங்களையும் ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல குணம் உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நல்ல மனது மட்டும் இல்லாமல் உதவக்கூடிய சிந்தனை கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இதிலே வந்து துளாராசி ஆண்களை பொறுத்த அளவுக்கு ஆளுமை, பொறுப்புணர்வு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, தொடர்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்பி வந்தவங்களை எப்போவுமே வந்து மனம் கோணாமல் பார்த்துருக்குவாங்க. ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், தன்னால் முடிஞ்சதை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி மன நிறைவோடு செய்யக்கூடிய பக்குவமும் நல்ல குணமும் கொண்டிருப்பார்கள். எப்போவுமே நல்லா பேசுவாங்க, திறன்பட செயல்படுவாங்க. அதாவது பேச்சு செயல்படுறதா இருக்கும், சும்மா சொல்கிறது அப்படின்னு கிடையாது. சொல்கிறாங்கன்னா அதை செய்வாங்க, நம்பலாம். நம்பிக்கைக்குரிய நபராக தான் இருப்பாங்க. இதே வந்து இந்த துளாராசி பெண்கள் மிகவும் அழகாக இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க, நிச்சயம் நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல தொடர்புகள் மிக்கவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு உறவுகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், பட் எதுலேயும் வந்து அவ்வளோவா பயப்பட மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க, நிதானமாக தெளிவாக முடிவெடுப்பாங்க. நல்ல பக்குவம், அதாவது சரியான அனுபவம், சரியான பக்குவம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அந்த வயதிற்கேற்ற அனுபவமும் பக்குவமும் தெளிவான முடிவெடுத்தல் திறன்பட செயல்படக்கூடியது என நல்ல குணங்கள் நிறைஞ்சவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு தூவும் மழை விட்டாலும் தூவானம் விடலைன்ற மாதிரி பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருந்துட்டு தான் இருக்குமே. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணம், நல்லது செய்யணுன்ற ஒரு மனம் கொண்ட இவர்களுக்கு இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நன்மைகள் நடக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்காது. அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய குணம் கொண்ட இவர்களுக்கு பல பிரச்சனைகள் தேடி வந்துட்டு தான் இருக்கும். அதாவது அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சிக்கல் சிரமங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் குறைவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதில் பிரச்சனை, குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள். இவங்களை பொறுத்தளவுக்கு நல்ல பக்குவமான நபர்கள், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நடுத்தர வயதில் நிச்சயமாக நல்ல குணவானாக இருப்பாங்க. சுயநலம் என்பது குறைவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பொதுவாகவே வந்து பொதுநலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எவ்வளோ தான் ஒருத்தவங்க இவங்களை வந்து ஏமாத்தினா கூட அதை வந்து புரிஞ்சுக்கிட்டால் கூட என்னுடைய குணம் உதவக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நல்ல நியாயவான், நீதிமான்னு கூட வந்து சொல்லலாம், சரிங்களா. அதனால தான் வந்து இந்த ராசியில் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர் பகவான் உச்சமடைகிறாரு. நடுநிலையாக இருப்பாங்க, எப்போவுமே வந்து இந்த ஒரு தலை வச்சமாக இருக்காது. ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்துருவாங்க, உணர்ந்தாங்கன்னா ஒத்துக்குவாங்க, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நிச்சயமாக இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், பல பிரச்சனைகளை கண்டு பயம் என்பது மனதில் சிறிதேனும் குடிபுகும் என்பது நிச்சயமாக நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனால் எல்லா சூழ்நிலையையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட், அது கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட சரிங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நிதானமாக தெளிவாக முடிவெடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டு இருப்பாங்க. உதவி செய்கிறது, தான தர்மங்கள் செய்வது, ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு இவங்களால் அதை கடந்து போக முடியாது. தன்னால் முடிஞ்சது உதவி செஞ்ச ஒரு மனநிறைவு இருந்தால் மட்டுமே அதை கடந்து செல்வாங்க. அதனால் நல்ல குணம் உள்ளவர்கள். ஆனால் ஒரு வகையில் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இவங்கக்கிட்ட நடந்து கொள்ளக்கூடியது நல்ல முறையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மென்மேலும் நல்ல உதவி பெறலாம். ஆனால் நீங்கள் தவறான கண்ணோட்டத்திலும் தவறான முறையிலும் இவர்களுடன் பழக்க வழக்கங்களை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒத்து வராது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்க, ஆனால் அவங்க எவ்வளோ செஞ்சாலும் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரினா அதை உணர்ந்தாங்கன்னா மீண்டும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த நடுநிலை மனம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறவங்களை தேடி கண்டு அவர்களுக்கு உதவி செய்யணுன்ற மனநிலை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரித்து போவாங்க. ஆனால் இவங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியே பல விஷயங்கள் நடக்கும். வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட
முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஒரு வகையில் தொழில் வியாபாரங்களில் போட்டிகள் இருந்தாலும் தன்னுடைய இலக்கு தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வாங்க. லாபமேன்மை என்பது மன நிறைவு தராது. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அவ்வளவு ஒரு நிறைவானதாக இருக்காது. கொஞ்சம் அது மனக்குழப்பத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தொடர்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ தான் ஒருத்தவங்களுக்கு இவங்க பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட அதனால் பெரும் பலன் இவர்கள் பெற இயலாது. எவ்வளோ பேருக்கு உதவி செய்வாங்க, ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு உதவி செய்ய தேவையில்லை. பக்குவம், ஒரு பக்கபலம், ஒரு ஆறுதலுக்கு கூட நாலு வார்த்தை சொல்ல ஆள் கிடையாது. ஆனால் நான் ஓடி ஓடி எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கேன்னு புலம்புவாங்க. இயல்பாகவே வந்து மனசில் எதையுமே மறைச்சி வச்சுக்க தெரியாது. வெள்ளந்தி அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. பேச ஆரம்பித்தாங்கன்னா டைம் போகிறது தெரியாது. நல்ல குணம் குணவானாக இருப்பாங்க. மனம் நிறைந்த ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து அதிகமாக எது மேலேயும் யாரையும் போராமப்படுறதோ அல்லது யாரையும் குறை சொல்கிறதோ இவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. கொஞ்சம் ஒதுங்கி வாழக்கூடியவர்கள் தான். அதாவது இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கும். எப்போவுமே வந்து இந்த பதவி அதிகாரம் இதன் மீது பெரிதளவுக்கு ஆசை கொள்ள இயலாது. அது இவங்களால் முடியாது. அப்படி இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் வச்சு அவ்வளோவா அவங்களால அதை காட்டிக்க முடியாது. எப்போவுமே வந்து பணிவு குணம் கொண்டவர்கள் இவர்கள். அதனால் இவங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், எவ்வளோ தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக நிறைஞ்சும் இருக்கும். அதனால தான் வந்து தூ மழை விட்டாலும் தூ ஆணம் விடலை. பொதுவாக இங்கே நல்லவங்களே அதிகமாக அடிபடுறாங்க. ஒன்றுமே கிடையாது, ஒரு ஓட்டுநர் ஒரு பேருந்தை வேகமாக ஓட்டிகிட்டு வராரு. ரோட்டில் வந்து ஒரு 10 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் அதாவது கிரவுண்டில் வந்து ஒரு குழந்தை தான் விளையாடிட்டுருக்கு. ஆனால் அந்த பேருந்தில் பிரேக் கிடையாது. ஒன்று அந்த 10 குழந்தைகள் ரோட்டில் விளையாடுறதுக்கு மேலே ஏற்றணும், இல்லை ஸ்டேடியம் அதாவது அந்த கிரவுண்டில் விளையாடுற குழந்தை மேலே ஏற்றணும். அப்போ ஒன்று போகணா தான் அப்படின்ற போது அந்த பிரேக் பிடிக்காத அந்த வாகனம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே தான் போகும். ஆனால் ரோட்டில் விளையாடின குழந்தைகள் பண்ணது தவறு, ஆனால் கிரவுண்டில் விளையாடுற குழந்தைங்க மேலே ஏற்றுறது ரொம்ப தப்பு தான். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி இவங்க எவ்வளோ தான் நல்ல குணங்கள் நல்லதையே செஞ்சாலும் கூட கடவுளின் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது தப்பு கிடையாது. அதனால் தவறான வழியில் செல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நல்ல குணத்தை சோதிக்கிறார் கடவுள். இந்த சோதனையும் நீ கடந்து வந்தனா நீ கரெக்டான ஒரு நபர் அப்படின்றது அவர் ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான். உங்கள் மனதுக்கும் அதை நீங்கள் உணரணுன்றதுக்காகத்தான், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் படுற கஷ்டங்கள் நிச்சயம் வீண் போகாது. அதற்குரிய பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கவலைப்படாதீங்க, அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி நல்லதே நடக்கட்டும். கடவுளின் அருள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.